நல்லா இருக்கு சார், சூப்பர் படம். நல்லா இருக்கு. நட்பு தான் வந்து ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அரசியலில் வந்து நீங்கள் ஓட்டு காசு கொடுத்து தான் நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கடைசியாக கேள்வி வச்சுருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் தான் ப்ரோ, இப்போ கரண்டாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் மிக்ஸ் ஆகி அவ்வளோதான். படம் நல்லா இருந்தது. நான் படம் எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் த்ரில்லாகவே போச்சு. படத்தில் வந்து ஹியூமர் இருக்குது, எமோஷன் இருக்குது, எல்லாம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கும். எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி, ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எவ்வளோ முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ தேவைப்படுது. ஆமாம், அதான் பாலிடிக்ஸ் தான் மெயினாக. பாலிடிக்ஸ் எண்டிங்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா என்டர்டெய்னிங்காக பண்ணிக்கலாம். ஆ, நல்லா இருந்தது ப்ரோ, வேற லெவல். படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் தரணும், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக நல்லாயிருக்கு. அது ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க, ஹாக்கி டீம் பற்றி சொல்லியிருக்காங்க. கரு பழனியப்பன் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம்ண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாம். பார்க்கலாம். கேம் நேஷனல் கேம் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பட் அதை தெளிவாக பேசலாம். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் எப்படி, ஒரு ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அந்த அந்த ஒரு பையனை வெளியே வராமல் அவன் தடுக்கிறது, இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு படம் வந்திருக்கு அந்த கிரிக்கெட் பேஸ் பண்ணி, பட் ஹாக்கி பேஸ் பண்ணி எதுவும் வந்ததில்லை. ஸோ இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஜி, படம் யூஸ்வல் மசாலா தான், பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக்கும் அரங்க அதிருது. மற்றபடி யூஸ்வல் கமர்ஷியல் மசாலா, வேறு எதுவும். படம் நல்லா இருக்கும். படம் ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்ல வராங்களே, நாட்டு நடப்பு எல்லாமே இருக்கும். பாலிடிக்ஸ் பற்றி லைட்டாக, ஆனால் ரொம்பலாம் இல்லை, கரெக்டாக கிளைமேக்ஸ்ன்னு சமம். படம் நல்லா இருக்கு ஜி, ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்குற படம் ஜி. நல்லாயிருக்கு, படம் நல்லா இருக்குண்ணா. இந்த பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, ஓட்டிங் எப்படி, ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியம், நீனும் நானும் ஒன்று, அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸோட எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ. எல்லோரும் பார்க்கலாம் வந்து, கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம் படம். ரொம்ப என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் நிறையா இருக்குது படத்தில். ஆமாம், நட்பு நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக யார் வராங்களோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கூட அந்த பிரச்சனைக்காக வருவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. கரு பழனியப்பன் வந்து ரொம்ப பேசப்படுவார், அவருக்கு அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கலாம், ஆனால் ரொம்ப நேச்சுரலாக மிரட்டி இருக்கார் வில்லனிசத்தில். சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் கதையே, ஏ கோஆர்டினேஷன், ஏ ஓட்டிங் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சூப்பராக நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஸோ இவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டலாம், பட் கிளைமேக்ஸில் கரு பழனியப்பன் வந்து ஒரு எக்ஸாம் பொலிட்டீஷியன் எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு இது காமிச்சிருப்பார், அதுவும் செம்மையாக இருக்குது. கரு பழனியப்பன் ஆக்டிங் சூப்பராக இருந்திருக்கு, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு குறை இல்லாமல், ஒரு பிசுறு இல்லாமல், எல்லாமே சூப்பராக போனதுனால படம். என்ன ஒரே ஒரு குறைனா, கடைசியில் ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு எதுவுமே இல்லாமல் டப்புன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி எதுவுமே படம் சூப்பராக இருந்தது. எக்ஸைட்டடாக தான் உள்ளே போனேன். நான் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் டோட்டலாகவே. ஸோ நட்பே துணை நம்மளுடைய நட்பு வட்டாரத்தினுடைய வெற்றி தான். தேங்க்யூ.